Hello all, welcome to my channel Chemistry by Susmi Raja. In this video, we will talk about BA Teaching Aids Physical Science la, Rotating Board. In this class, we will talk Class 9 Science and Class 8 Science based panna Rotating Boards. Over level, Class 9 vandu, Level 2, this is 4 Rotating Board and Class 8 Science la, Level 1, இதில் ஒரு 4 rotating board தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நான் இந்த வீடியோவில் வந்து எந்த யூனிட்கான ரொட்டேட்டிங் போர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி அந்த டாப்பிக்கையும் சொல்லி அண்ட் தென் அந்த ரொட்டேட்டிங் போர்டை காமிக்கிறேன். ஸோ நீங்கள் லெசன் பிளானில் ஐ மீன் டீச்சிங் ப்ராக்டிஸில் நீங்கள் அந்த லெசனை ஹேண்டில் பண்ணி லெசன் பிளானில் நீங்கள் அந்த யூனிட்ஸ் எழுதியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இதே ரொட்டேட்டிங் போர்டவே செஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட் நம்ம கிளாஸ் 9 சயின்ஸுக்கு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு யூனிட் 10 மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ் இந்த யூனிட் நீங்கள் டீச்சிங் ப்ராக்டிஸில் ஹேண்டில் பண்ணி லெசன் பிளான் எழுதியிருந்தீங்க அப்படின்னா ஸோ இந்த மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கான செப்பரேஷன் ஆஃப் மிக்சர்ஸ் ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேட்டிங் போர்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த டேபிள் இருக்கு இல்லையா, மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் சப்ஸ்டன்சஸ் ஃப்ரம் மிக்சர்ஸ், ஸோ இதை பேஸ் பண்ண இந்த டேபிளை பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்டு தான். ஸோ இப்போ உங்ககிட்ட நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே உள்ள ஃபுல்லாக மெத்தட்ஸ் ஆஃப் செப்பரேட்டிங் செப்பரேஷன் எழுதியிருக்கு, இங்கே வந்து ஃபுல்லாக மிக்சர்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எழுதியிருக்கு. ஸோ இதில் மேட்ச் பண்ணணும் நம்ம. ஸோ இந்த ரொட்டேட்டிங் போர்டில் பார்த்தோம் அப்படின்னாலே ஒரே ஒரு ஆன்சரை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே வந்து மேட்ச் ஆயிரும் இல்லையா. ஸோ இதில் சாலிட் அண்ட் சாலிட், ஸோ சாலிட் சாலிட் கம்பைண்டாக இருந்தது அப்படின்னா அதை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு என்ன டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணுவோம், என்ன மெத்தடை யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சப்ளிமேஷன் மெத்தட். ஸோ சாலிட் அண்ட் சாலிடை வந்து நம்ம செப்பரேட் பண்ணுறதுக்கு சப்ளிமேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ சப்ளிமேஷன் இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேட்ச் ஆகும். ஸோ இன்சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்விட், சாலிட் லிக்விட் இன்சாலிபிளாக இருந்துச்சுன்னா அதை நம்ம சென்ட்ரிஃபிகேஷன் மெத்தட்லேயே செப்பரேட் பண்ணிடலாம். லிக்விட்ஸ் ரெண்டும் இம்மிசிபிளாக இருந்தது அப்படின்னா அதை சால்வெண்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட் மூலயமா செப்பரேட் பண்ணலாம். சாலிபிள் சாலிட் அண்ட் லிக்விட், ஒரு லிக்விடில் சாலிடு சாலிபிளாக இருந்தது அப்படின்னா அதை டிஸ்டிலேஷன் மெத்தட் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணலாம். டூ மிசிபிள் லிக்விட்ஸ், டூ அண்ட் மோர் தென் டூ மிசிபிள் லிக்விட்ஸாக இருந்துச்சுன்னா ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தட் மூலிமா செப்பரேட் பண்ணலாம். சொல்யூஷன் ஆஃப் டூ ஆர் மோர் சாலிட்ஸ் இன் ஏ லிக்விட்னா க்ரோமோட்டோகிராஃபி மெத்தட் மூலிமா செப்பரேட் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் போர்ட். இது உங்களுக்கு இந்த டாபிக் நீங்கள் லெசன் பிளான் எழுதியிருந்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் போர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸோ அடுத்து பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 11 அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் யூனிட்டில் வரக்கூடிய ஒரு டாப்பிக்கான குவாண்டம் நம்பர்ஸ். ஸோ இந்த குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ண ஒரு சின்ன ரொட்டேட்டிங் போர்ட் நான் மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் அது. ஸோ இங்கே நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க இல்லையா பாருங்களேன், குவாண்டம் நம்பர் அண்ட் அது என்ன இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது. ஸோ இதுதான் இந்த ரெண்டு காலத்தை தான் நான் இதாக வந்து மேக் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பாருங்கள் இங்கே வந்து அந்த குவாண்டம் நம்பர்ஸோட நேம் எழுதியிருக்கு. 4 டைப்ஸ் ஆஃப் குவாண்டம் நம்பர், பிரின்சிபல் குவாண்டம் நம்பர், அசுமுத்தா குவாண்டம் நம்பர், மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பரை மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஒவ்வொரு குவாண்டம் நம்பரும் என்ன இன்ஃபர்மேஷனை கன்வே பண்ணுது அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். ஸோ ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரானோட ஸ்பின் பாசிட்டிவாக +1/2 இருக்கா -1/2 இருக்கா அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம் இல்லையா. ஸோ இதை மேட்ச் பண்ணிடலாம். ஸ்பின் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது அந்த எலக்ட்ரானோட ஸ்பின்னை வந்து மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேட்ச் ஆயிரும். பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது மெயின் எனர்ஜி லெவல், அந்த ஆர்பிட்டாலோட மெயின் எனர்ஜி லெவலை மென்ஷன் பண்ணும். அசிமுத்தால் குவாண்டம் நம்பர் அப்படிங்கிறது அந்த ஆர்பிட்டாலோட சப்ஷில் ஆர் ஷேப்பை மென்ஷன் பண்ணும். மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பருங்கிறது ஓரியன்டேஷன், அந்த ஆர்பிட்டாலோட ஓரியன்டேஷனை வந்து மென்ஷன் பண்ணும். ஸோ இது வந்து இந்த குவாண்டம் நம்பரை பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்ட். ஸோ இந்த டாபிக் நீங்கள் லெசன் பிளானில் கவர் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ரொட்டேட்டிங் போர்ட் செஞ்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ரொட்டேட்டிங் போர்ட் பார்த்தோன்னா யூனிட் 12 பீரியட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸில் வரக்கூடிய ஏர்லி கான்செப்ட்ஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். ஸோ அந்த பீரியோடிக் டேபிளோட அந்த ஓல்டு தியரிஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, அதை பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்ட் தான். ஸோ டாபரினட் ட்ரையட்ஸ், நியூலான்ஸ் லா ஆஃப் ஆக்டவ்ஸ், மெண்டலியூஸ் பீரியோடிக் டேபிள் அண்ட் இப்போ இருக்கக்கூடிய மோஸ்ட்லி மாடர்ன் பீரியோடிக் டேபிள். ஸோ இதனால் பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்டு தான் இது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வந்து அந்த சயின்டிஸ்டோட நேம் எழுதியிருக்கு அண்ட் வெளியே வந்து அவங்க பீரியோடிக் டேபிளை எதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணாங்க அப்படிங்கிறத எழுதியிருக்கு. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணோம். ஸோ மோஸ்ட்லி அதாவது இப்போ இருக்க மாடர்ன் பீரியோடிக் டேபிள் வந்து அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸிங் ஆர்டரை பேஸ் பண்ணியிருக்கு, அதை மோஸ்ட்லி தான் அரேஞ்ச் பண்ணார் இல்லையா. ஸோ இதை நம்ம மேட்ச் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேட்ச் ஆயிரும். ஸோ மோஸ்ட்லிங்கிற ஒரு இன்க்ரீஸிங் அட்டாமிக் நம்பரை பேஸ் பண்ணி பீரியோடிக் டேபிள் அரேஞ்ச் பண்ணார். அதுக்கு முன்னாடி மெண்டலீவ்ங்கிற வந்து இன்க்ரீஸிங் அட்டாமிக் மாசஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணார்.
டோபரைனர் வந்து ட்ரையட்ஸ், அதாவது ஆவரேஜ் அட்டாமிக் மாஸ், பக்கத்தில் அதாவது இந்த இன்பிட்வீனில் இருக்கிறது ஆட்டத்தோட அட்டாமிக் மாஸ் அப்படிங்கிறது வந்து சைடில், அதுக்கு சைடில் இருக்கிற ரெண்டு அட்டாமிக் எலமெண்ட்ஸோட அட்டாமிக் மாஸோட ஆவரேஜ் இருக்க மாதிரி அரேஞ்ச் பண்ணார் இல்லையா. ஸோ ஆவரேஜ் அட்டாமிக் மாஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணவர் டோபரைனர். அண்டு நியூலேண்ட் பார்த்தோன்னா லா ஆஃப் ஆக்டேவ்ஸை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ணார். ஸோ இது ஒரு ரொட்டேட்டிங் போர்ட், யூனிட் 12 பீரியடிக் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் பேஸ் பண்ணுது. ஸோ இந்த யூனிட்டை நீங்கள் லெசன் பிளானில் எழுதியிருந்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தோன்னா யூனிட் 16 அப்ளைடு கெமிஸ்ட்ரி. இந்த யூனிட்டில் வரக்கூடிய ஃபுட் கெமிஸ்ட்ரி போர்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஃபுட் கெமிஸ்ட்ரி டாபிக், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரி. இதில் வரக்கூடிய ஃபுட் கெமிஸ்ட்ரியில் இருக்க இந்த டேபிள் இருக்கு இல்லையா, ஃபுட் அடிக்டிவ்ஸ். ஸோ இதை பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்ட். ஸோ கம்ப்ளீட்டாக இதில் இருக்கிற எல்லா காம்பவுண்ட்ஸுமே கவர் ஆகி போட்டிருக்கு. ஸோ இந்த ரொட்டேட்டிங் போர்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், மேக் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதில் எதெல்லாம், ப்ரிசர்வேட்டிவ் எதெல்லாம், ஃப்ளேவர் என்ஹான்சஸ் எதெல்லாம், ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் எதெல்லாம், கலரன்ஸ் எதெல்லாம் அப்படிங்கிறத மேட்ச் பண்ணணும். ஸோ ப்ரிசர்வேட்டிவ் பார்த்தோன்னா வினிகர், சோடியம் பென்சோவேட், பென்சாயிக் ஆசிட், சோடியம் நைட்ரேட். ஸோ இதெல்லாமே இங்கே எழுதியிருக்கும், சோடியம் வினிகர், சோடியம் பென்சோவேட், பென்சாயிக் ஆசிட், சோடியம் நைட்ரேட், இது நாலு வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இதை மேட்ச் பண்ணோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேட்ச் ஆகும். ஃப்ளேவர் என்ஹான்சஸ் MSG, மோனோசோடியம் குளூட்டமேட்டும் கால்சியம் டைக்ளூட்டமேட்டும் ஃப்ளேவர் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். சாக்கரினோ சைக்ளமேட்டும் வந்து ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் ஆக்ட் ஆகும். ஆந்தோசைனின்ஸ், குக்குமெரின், கெரோட்டினாய்டு இதெல்லாம் கலரன்ஸ் ஆக்ட் ஆகும். அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் பார்த்தோன்னா விட்டமின் இ, விட்டமின் சி, கெரோட்டின் இது மூணு. ஸோ இது வந்து ஒரு ரொட்டேட்டிங் போர்ட், ஃபுட் ப்ரிசர்வேட்டிவ், ஃபுட் அடிக்டிவ்ஸை பேஸ் பண்ண ரொட்டேட்டிங் போர்ட் இந்த டாபிக், அக்ரிகல்ச்சரல் அண்ட் ஃபுட் கெமிஸ்ட்ரியில் வரக்கூடியது. இந்த போர்ஷன் நீங்கள் லெசன் பிளானில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் போர்டை நீங்கள் மேக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் அந்த 4 ரொட்டேட்டிங் போர்ட்ஸ் கிளாஸ் 9 சயின்ஸ் பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கிளாஸ் 8 சயின்ஸ் நீங்கள் ஹேண்டில் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அதை பேஸ் பண்ணி வரக்கூடிய ரொட்டேட்டிங் போர்டு வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இப்போ நம்ம கிளாஸ் 8 சயின்ஸில் வரக்கூடிய யூனிட்ஸில் க்ரியேட் பண்ண மேக் பண்ண ரொட்டேட்டிங் போர்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதுலேயும் வந்து நான் யூனிட் எந்த யூனிட் அண்ட் எந்த டாபிக் அப்படிங்கிறத சொல்லி இந்த ரொட்டேட்டிங் போர்டு உங்ககிட்ட ஷோ பண்ணுறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டாபிக் கவர் பண்ணி லெசன் பிளானில் எழுதியிருந்தீங்கன்னா அந்த ரொட்டேட்டிங் போர்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரொட்டேட்டிங் போர்ட் பார்த்தோன்னா யூனிட் 9 மேட்டர்ஸ் அரவுண்ட் அஸ். இந்த யூனிட்டில் வரக்கூடிய காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்கும். ஸோ இந்த காம்பவுண்ட்ஸில் இருக்க இந்த டேபிள் இது இருக்கு இல்லையா, இந்த டேபிள் அண்ட் இங்கே கொடுத்துருக்க காமன் நேம் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் அண்ட் அது என்ன கெமிக்கல் காம்பவுண்ட். ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேட்டிங் போர்டு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து இதில் வந்து நிறையா முக்கியமான காம்பவுண்ட்ஸ், இம்பார்ட்டண்ட் காம்பவுண்ட்ஸ் எல்லாமே எழுதியிருக்கு அண்ட் அதோடய காமன் நேம் எல்லாமே எழுதியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த லெசன் பிளானில் இந்த டாபிக் எழுதியிருந்தீங்கன்னா இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க இந்த ரொட்டேட்டிங் போர்டு. ஸோ இது பார்த்தோன்னா C12H22O11ங்கிறது சுக்ரோஸ், அதாவது சுகர். ஸோ இதை மேட்ச் பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே மேட்ச் ஆயிரும். சாண்ட், சிலிக்கான் டை ஆக்சைடு, ப்ளீச்சிங் பவுடர், கால்சியம் ஆக்சிக்ளோரைடு, பேக்கிங் சோடா, சோடியம் பைகார்பனேட், வாஷிங் சோடா, சோடியம் கார்பனேட், ஸ்லாக்டு லைம், கால்சியம் ஹைட்ராக்சைடு, குயிக் லைம், கால்சியம் ஆக்சைடு, லைம் ஸ்டோன், கால்சியம் கார்பனேட், வினிகர், அசிட்டிக் ஆசிட், கேலமைன், ஜிங்க் கார்பனேட், காஸ்டிக் சோடா, சோடியம் ஹைட்ராக்சைடு, காஸ்டிக் பொட்டாஷ், பொட்டாசியம் ஹைட்ராக்சைடு. மேட்ச் ஆகிடுச்சா? ஸோ இந்த டேபிள் பண்ணியிருக்கு, ஸோ இந்த டேபிள் மட்டும்தான் நினைக்கிறேன். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் க்ரியேட் பண்ணியிருக்கு, இந்த மேக் பண்ணியிருக்கு. உங்களுக்கு இந்த டாபிக் நீங்கள் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ரொட்டேட்டிங் போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் இருக்கிற ரொட்டேட்டிங் போர்டில் எனக்கு இந்த ரொட்டேட்டிங் போர்டு தான் நான் க்ரியேட் பண்ணதில் ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட்டாக இருந்தது, நிறைய காம்பவுண்ட்ஸ் எழுதியிருக்கு இல்லையா அதனால். அண்ட் நெக்ஸ்ட் ரொட்டேட்டிங் போர்ட் பார்த்தோன்னா யூனிட் 11 ஏர். இந்த யூனிட்டில் வரக்கூடிய பர்சன்டேஜ் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எர்த் கிரஸ்ட் அதை பேஸ் பண்ணி ஒரு ரொட்டேட்டிங் போர்ட் க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இது ஜஸ்ட் இங்கே கொடுத்துருக்கிற பர்சன்டேஜே தான். ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான். ஸோ இதில் ஆக்சிஜன் வந்து 47%. ஸோ இதை மேட்ச் பண்ணலாம், பேலன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆயிடும். ஸோ சிலிக்கான் செகண்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட் இன் எர்த் கிரஸ்ட், ஸோ 28%. அலுமினியம் தேர்ட் மோஸ்ட் அபண்டன்ட் எலமெண்ட், 8.1%. அயன் 5.0%. கால்சியம் 3.6%. சோடியம் 2.8%. பொட்டாசியம் 2.6%. மெக்னீஷியம் 2.1%. ஸோ இந்த ரொட்டேட்டிங் போர்ட் உங்களுக்கு நீங்கள் இந்த டாபிக் கவர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம், மேக் பண்ணிக்கலாம். ஏர் லெசனில் ஆக்சிஜன் இந்த டாபிக்.
And next rotating board pathana unit 12 atomic structure la varakudaya valency appdin oru topic irukum. So in the valency namakku theriyiradhukku valence electron kandipa theriyanum illaya. So adha base panni oru rotating board create panirukku. So enna enna group elements ku enna enna valence electrons irukum appingiradhu. So group 1 elements ku 1 valence electron 1 a irukum. So idha match pannuna automatically ellame match aayirum. So group 1 elements ku valence electron 1, group 2 ku valence electron 2, group 13 ku valence electron 3, group 14 4, group 15 5, group 16 6, group 17 7, group 18 elements 8. So idhu oru rotating board. So valency topic ku valence electron kandipa theriyenum. So andha valence electron idhula mention pannirukku. So idhu oru rotating board. And next rotating board paathana unit 15 chemistry in everyday life. In the topic இந்த யூனிட்டில் வரக்கூடிய ஹைட்ரோகார்பன்ஸ் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்டு தான். ஸோ ஜஸ்ட் சிம்பிளான ரொட்டேட்டிங் போர்டு. உள்ளே வந்து மாலிகுலர் ஃபார்முலா எழுதியிருக்கு அண்ட் வெளியே வந்து அதோட நேம் எழுதியிருக்கு. ஸோ இது என்ன ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது ஃபைண்ட் பண்ணும். ஸோ சிஹெச் ஃபோர் மீத்தேன். ஸோ அதை மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா பேலன்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிடும். சிஹெச் ஃபோர் மீத்தேன், ஈத்தேன் சி டூ ஹச் சிக்ஸ், ப்ரொபைன் சி த்ரீ ஹச் எயிட், பியூட்டைன் சி ஃபோர் ஹச் டென், பென்டைன் சி ஃபைவ் ஹச் டுவெல். ஸோ இது வந்து யூனிட் 15 கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப்பில் வரக்கூடிய ஹைட்ரோ கார்பன்ஸ் இந்த டாப்பிக்கை பேஸ் பண்ண ஒரு ரொட்டேட்டிங் போர்ட்ஸ். ஜஸ்ட் இந்த டேபிள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, இதுதான் இதுதான் ரொட்டேட்டிங் போர்டாக பண்ணியிருக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு நீங்கள் இந்த லெசன் பிளானில் இந்த டாபிக் எழுதியிருந்தீங்கன்னா இந்த ரொட்டேட்டிங் போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல். ஸோ இதுதான் நம்ம பார்த்த ஒரு 8 ரொட்டேட்டிங் போர்ட்ஸ். ஸோ யூனிட் சாரி கிளாஸ் 9 சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு 4 ரொட்டேட்டிங் போர்டு, அண்ட் கிளாஸ் 12 சயின்ஸ் கிளாஸ் 8 சயின்ஸை பேஸ் பண்ணி ஒரு 4 ரொட்டேட்டிங் போர்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். ஐ ஹோப் திஸ் வீடியோ ஹவர்ஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இனி ஏதாவது டீச்சிங் எய்ட்ஸ் வேணும் அப்படின்னா பிஏட் டீச்சிங் எய்ட்ஸ் அப்படின்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதில் போய் பாருங்கள். அண்ட் ஃபர்தராக உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டது அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், ஃபிசிக்கல் சயின்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. தேங்க்யூ.